பத்து 12 வருடங்களாக இந்தியாவிலே மகாபலிபுரத்திலே இருக்கின்ற கலைஞர்களை அஷ்டோத்திர லிங்கம் என்று சொல்வார்கள். 108 இதுலயே 108 லிங்கம் பதிச்சால் சகசிர லிங்கம் என்று சொல்றோம். ஒரு 7 படி 9 படி 3 படி என்று சொல்லி இருக்கு. அம்பாள் வந்து அந்த குழந்தை ரூபத்துல வந்திருந்து இந்த காட்சி தருவதாகத்தான். அது பொதுமக்களும் வரலாம், பொதுமக்கள் எல்லாரும் வரலாம், எல்லாரும் ஜாதி பத வேதம் இல்லாம எல்லா சமயத்தவர்களும் எல்லா அடியவர்களும் 16 விதமான கணபதி இருக்கிறார். வணக்கம் மக்களே, இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யாழ்ப்பாணத்துல கோண்டாயிலுக்கு தான் வந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஐயா விட்டு தான் வந்தாங்க. இங்க என்னத்துக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவாகவே இந்த சீசன் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, நவராத்திரி நடக்குது. அந்த நவராத்திரியை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நோம்புல பாடசாலைகள்ல சில சில வீடுகள்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமா செய்வினா தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐயா விட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நவராத்திரி ஒன்று செய்து கொண்டிருக்காங்க. அதாவது கொழு வச்சு செய்யறேன்னு சொல்றது, நிறைய சுவாமிகள் சிலை எல்லாம் வச்சு நல்ல பிரம்மாண்டமான அளவில் ஒரு பூசை மாதிரி நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்தியால வந்து கூடுதல் அப்படியான அந்த பூஜைகள் வந்து நடக்கிறேன்னு ஐயா சொல்லி இருந்தவர். இங்க வந்து சரியான குறைவு, அப்ப 110 விதமான இடங்கள் தான் இப்படியான பூஜைகள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. நம்ம வந்து பார்த்தோன்னே ஒரு பெரிய அளவுல வியப்படைஞ்சிட்டேன். அவ்வளவு பெரிய ஒரு மேடை மாதிரி வச்சு நிறைய சுவாமிகள் வச்சு நல்ல அலங்காரம் எல்லாம் செய்து நல்ல வடிவா இருந்த ஒரு வீட்டையே ஒரு மிகப்பெரிய கோயில் மண்டபம் மாதிரி அப்படி மாத்தின மாதிரி இருந்த ஃபீலிங். இன்றைய பாத்தீங்கன்னா நவராத்திரியின் 8ஆம் பூஜை, நாளைக்கு 9 கடைசி நாள் வந்து விஜயதசமி. இன்றைய பாத்தீங்கன்னா ஒரு 7:30 எட்டு மணி மட்டும் ஒரு பூசை நடக்க போதும், ஒரு வித்தியாசமான பூசை மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். குளுக்கும் போய் எப்படியான பூஜைகள் நடக்குது, அதோட ஐயாவோட ஒரு கதைச்சு என்ன மாதிரி பூஜைகளை பற்றி என்ன மாதிரி வருடங்களாக இந்தியாவில மகாபலிபுரத்தில் இருக்கின்ற கலைஞர்களை இங்க அழைத்து எங்களுடைய இலங்கையில கிடைக்கின்ற கருங்கல்லை வைத்து நாங்கள் இது ஒரு சிற்ப ஆலயமாக வைத்து இங்கே பல விதமான ஆலயங்களுக்கான சிலைகளை இங்க செதுக்கி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்து செய்து பெரிய பெரிய ஆலயங்களுக்கு பிரபலிகமான கோவில்கள்ல இருந்து இப்ப எங்களுக்கு ஒரு விநாயகர் எங்களுக்கு ஒரு அம்மன் கேட்டா அந்த அழகாக சிற்ப சாஸ்திர முறைப்படி அந்த கலைஞர்கள் சிற்பிகளை கொண்டு நாங்கள் அதை செய்து கொடுத்துக்கோம். இதெல்லாம் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விக்கிரகங்கள் நவகிரகங்கள் பைரவர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா என்று சொல்லி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லி இந்த கோஷ்டங்கள்ல வருகின்ற சுவாமி பேர் லிங்கோட்பவர் என்று சொல்லி மூலஸ்தானத்துக்கு நேர பின்னுக்கு வர சுவாமி இது மாதிரி அந்த அஷ்டோத்திர லிங்கம் என்று சொல்லி 108 லிங்கம் அந்த சிவன்ல பதிக்கப்பட்டிருக்கு. 108 சிவலிங்கம் 108 சிவலிங்கம் இதை வந்து அஷ்டோத்திர லிங்கம் என்று சொல்வார்கள். 108 இதுலயே 108 லிங்கம் பதிச்சால் சகசிர லிங்கம் என்று சொல்றாங்க. இது வந்து 3 அடி உயரம் உள்ள விக்கிரகம். இதுல வந்து பெருசு பெருசாக அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு கேட்டவாறு கடந்த 2 வருஷங்கள் நார்மலா செய்தாங்க கொரோனா காலங்கள்ல. இப்ப போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் அது பெருசுபடுத்தி இருக்கிறோம். இனியனி காலங்கள்ல இன்னும் அது விரைவாக சிறப்பாக நடைபெறும். விநாயகர் விநாயகர் அப்படி முள்ளையார தரிசித்து தானே உள்ள போகணும். அப்ப எந்த ஒரு விசேஷங்களுக்கும் முதல் வந்து கல்யாணமா இருந்தானே என்னவா இருந்தானா பிள்ளையார் தான் மேற்பாங்க. அப்ப பிள்ளையார தரிசனம் பண்ணி தான் உள்ளுக்கு போறது. இப்ப நவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த 10 நாளும் நீங்க 10 நாளும் கொலு வைக்கிறான்னு சொல்லி இந்த விக்கிரகங்களை நாங்கள் இது பண்ணி வைக்கிறது.
அந்த இதா மேடு மாதிரி வச்சு செய்யறது ஒரு ஏழு படி ஒன்பது படி மூன்று படி என்று சொல்லி இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு படிகளுக்கும் என்னென்ன சுவாமிகளை வைக்கவனம்ன்றது ஒரு விதிமுறை இருக்கு. ஒவ்வொரு படியில ஒரு இந்து சுவாமி தான் சுவாமி தான் இருக்கணும். அந்த ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கு, ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. அந்த காரம் இப்ப நாங்கள் அதன்படி இதெல்லாம் வைத்து அமைச்சிருக்கின்றோம். கூடுதலா அந்த இலங்கையில நடக்கிறீங்களா? இலங்கையில கூடுதலா நடக்கின்றது. சில ஆலயங்களுக்குள்ள அந்த சுவாமியோட சேர்த்து வைத்து செய்வார்கள். சில இல்லங்களில அவர்கள் அந்த ரிலேஷன் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் அவர்களும் சேர்ந்து எல்லாரும் அயல் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அதை செய்வார்கள். அது போன்று நாங்கள் ஒவ்வொரு விசேஷங்களும் இல்லங்களிலே செய்வது. இந்த குழந்தை பிள்ளைகள் படிக்கின்ற கல்வி கற்கின்ற மாணவர்கள் பெரியோர்கள் உத்தியோகத்தர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பூஜைகளை செய்கிறது. அது மாதிரி இப்ப எல்லா பொருட்களும் இந்தியாவில இருந்து நாங்கள் எல்லா சுவாமியினுடைய பொம்மைகளையும் ஒவ்வொரு இலங்கையிலையும் யாழ்ப்பாணத்திலையும் தேடி பொருட்களை சேகரித்து ஒவ்வொரு சிறப்புகளா செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த பூஜைகள் செய்து இந்த கோப்பி பென்சில் புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அம்பாள் வந்து அந்த குழந்தை ரூபத்துல வந்திருந்து இந்த காட்சி தருவதாகத்தான் அது பொருட்டு அந்த பூஜைகள் நடைபெற போகின்றது. பொதுமக்களும் வரலாம், பொதுமக்கள் எல்லாரும் வரலாம். எல்லாரும் ஜாதி பத வேதம் இல்லாம எல்லா சமயத்தவர்களும் எல்லா அடியவர்களும் இந்த பூஜையில வந்து கலந்து கொண்டு பார்த்து தரிசனம் செய்து இந்த அனுக்கிரகத்தை பெறலாம். இவே வந்து கிருஷ்ணர். அப்ப இது வந்து பெருமாள் என்னென்ன ரூபத்துல குழந்தை வடிவில் அவருடைய ஒவ்வொரு காட்சிகளும் இங்க வைக்கப்பட்டிருக்கு. அதனால அப்ப கொழுவோட சேர்ந்ததுதான் இதுவேயும். இப்ப இவர் கிருஷ்ணருடைய அவதாரங்கள் கிருஷ்ணருடைய லீலைகளை இங்க வச்சிருக்கிறோம். அதே போன்று அங்க பாத்தீங்கன்னா விநாயகர் ஒவ்வொரு சாதி விநாயகர் ஒரு விநாயகர் மிருதங்கம் வாசிப்பார், ஒரு விநாயகர் வயலின் வாசிப்பார், ஒரு விநாயகர் கிட்டார் வாசிப்பார். அப்படி இந்த அதோட சேர்ந்த விநாயகர்கள் அங்க பாத்தீங்க இதுல வந்து ஒரு பதினாறு வகையான சோடச கணபதினு சொல்றது, பதினாறு விதமான கணபதி இருக்கிறார். அது மாதிரி அந்த ஊஞ்சல்ல விநாயகர் இருக்கிறார். இதுதான் கைலாசம் சொல்ற கைலாச காட்சி. கைலாசத்துல கைலாச மலையில சிவபெருமான் இருக்கின்ற காட்சி. வீடியோல பாக்குற வித்தியாசம் நேரவாதை இதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவியாரும் துணைவியாரும் சேர்ந்துதான் அவங்களுடைய இந்த பூக்கள் அதுகள் இந்த கோலங்கள் இந்த இதுக்கான அலங்காரங்கள் எல்லாம் அவர்கள் தான் எல்லாம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு மாதிரி அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரியும் எங்களுக்கு விருப்பமாகவும் சில மாற்றங்களை செய்கிறது. அந்த அம்பாள் தான் பாலா திரிபுர சுந்தரி என்று குழந்தை வடிவான அம்பாள் அந்த வீணை வச்சு வீணை வச்சு கொண்டிருக்கிறார். நாளைக்கும் நாளை மறுதினமும் நடைபெறும். இந்த ஒன்பது நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் எல்லாருமே வந்து அழகா எல்லாரும் வந்திருந்து பார்த்து தரிசனம் பண்ணி போகலாம், கும்பிட்டு கொண்டு போகலாம். இந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டாந்து இப்படியான காட்சிகளை காட்டலாம். மாலை 6:30 தொடக்கம் இரவு 9 வரைக்கும் எல்லாரும் வந்து பார்க்கலாம். பூஜையோண்டு இப்ப ஆரம்பிக்க போகுது. அந்த பூஜையில எல்லாரையும் இருத்தி அவர்களுக்கான பூஜைகள் எல்லாம் நடைபெற்று பிரசாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கொடுப்போம். அப்ப எல்லாரும் வந்து 6 என்ன இல்ல இவைக்கெல்லாம் பெஸல் அழைப்பண்டு கிடையாது. எல்லாரும் வரலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இதை வந்து கண்டு கழிக்கணும்ன்றது தான் எங்களுடைய விருப்பம். அதுக்கேற்றவாறு தான் இதை செய்து கொண்டிருக்கோம். தொடர்பு எங்களோட கொண்டா நாங்க என்ன இதுக்கு வர சொல்லுவோம், அவங்க வந்து எல்லாரும் பார்க்கலாம். என்ன இலக்கம் அது? தொடர்பு இலக்கம் 0771 61 671. இந்த நம்பருக்கு அடிச்சுட்டு வந்தோம், அடிச்சுட்டு வந்தா எல்லாருமே வந்து பாக்கலாம். ரைட், ஓகே. அந்த நம்பர் வந்து ஸ்கிரீன்ல பண்றேன், நீங்க என்ன செக் பண்ணுவாங்க. எங்களுடைய பிரபரிக்கமான அந்தன குருமார்கள் என்றால் எங்களுடைய மத குருக்கள் பெரிய பெரிய ஆலயங்களில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற குருமார்கள் எல்லாம் இங்கே வந்து பூஜைகள் செய்து அவர்களும் குடும்ப சமேதராக எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அகில உலக புகழ் பூத்த தமிழ்நாதஸ்வர மேதைகள் இளநல்லூர் பாலமுருகன், கோண்டாவலூர் குமரன், நாதஸ்வர வித்துவான்கள் வரிசையில நாகதீபன், பிருந்தாவன் மற்றும் ஏனைய செந்தில் தமிழ் வித்துவான், இப்படி எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வந்து
வந்து தங்களுடைய பணியை எங்களுக்கு சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கலைஞர்கள் அந்த விருப்பப்படுகின்றவர்கள், வயலின் வாசிக்கின்றவர்கள், கிட்டார் வாசிக்கின்றவர்கள், வீணை வாசிக்கின்றவர்கள், வாய்ப்பாட்டு பாடுகின்ற குழந்தைகள் எல்லாரும் வந்து அவர்கள் சமர்ப்பிக்கலாம். விருப்பப்படுகின்றவர்கள் இங்கே வந்து ஒரு சிறிது நேரம் தங்களுடைய வாத்தியங்களை கொண்டு வந்து இங்கே இசை வாசித்து வாய்ப்பாட்டுகள் பாடி மகிழ்விக்கலாம். இன்றைக்கும் சில ப்ரோக்ராம் இருக்கு. இன்றைக்கும் நாதசுர வித்வானவர்கள் வருகதர் இருக்கின்றனர். வந்த உடனே அவர்களுடைய நாதசுர ஆலாபரணையில இங்கே பூஜைகள் இப்ப சிறிது நேரத்தில் இன்னும் ஆரம்பமாகும். இந்த மழலை செல்வங்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் இருத்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து சந்தன குங்குமங்கள் கொடுத்து பூஜைகள் செய்து அவர்களுக்கு எல்லாம் இந்த துணிமணி, இந்த விபூதி, சந்தன குங்குமங்கள், மஞ்சள், காப்பு, அட்டியல் போன்ற துணிமணிகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்களுக்கு கொடுத்து கல்வி மேன்மை பெற வேண்டும், எல்லோரும் கல்வியிலே சிறந்து ஓங்க வேண்டும் என்பதற்காக கோப்பி, பென்சில், பேனா இதுகள் எல்லாம் பூசையில வச்சு அவர்களுக்கும் அதுகளும் கொடுக்கப்படும். சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். உங்களுடைய சேனல் மூலமாக உலகெங்கும் இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த பூஜைகளை பார்த்து கண்டு களிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். எல்லாரும் ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரியான சிறப்பு பூஜைகள் எல்லாம் 10 நாட்களும் நடைபெறும். எல்லோரும் வருகை தந்து சிறப்பிக்கலாம். அங்காங்க இருக்கின்றவர்களும் உங்களுடைய சேனல் வாயிலாக இல்லங்களிலே இருந்து தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கும் உங்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி. உங்களுக்கு நன்றி. இதை பற்றி வடிவ வழங்கப்படுத்தினதுக்கு தொடர்ந்து உங்களோட பூஜை இருக்க பார்ப்போம். சரிராஜன் பிரம்மணான் பிரம்மணஸ்பதா ஆனஸ்ரன் தசாதனம் சரண பரிகிருதம் சுமுகம் மகாகணபதிம் தியாஜாமி ஆபாகஜாமி சகலாராதனை ஈஸ்வர்ஜிதம் பக்ஷபோக்ஷாணி பலவர்க்காணி பலானி நிவேதனம் நிவேதயாமி திவ்ய ரக்ஷணம் தாரயாமி மங்கள நீராஞ்சனம் தரிசயாமி சர்வஸ்யாப்தே சர்வஸ்ய நித்யே சர்வமேவதே நமோ ராதபதஜே நமோ கணபதஜே பிரபதபதஜே நமஸ்தே அர்ச்சிதம் போதராஜ ஏகதம் தாய விக்ன விநாசினே சிவசுதாய கணாதிம் பூர்வமுச்சார்ய வருணாதீம் ததனந்தரம் அனுஸ்வார பரதரஹ ஏதத்தவ மனுஸ்வரூபம் பூர்வரூபம் அகாரோ மத்யம ரூபம் மனுஸ்வார சாந்தியமரூபம் விந்துருத்தரூபம் நாதசந்தானம் சகுங்கிதா சந்தி கணஹரிஷிகே நிஜித் காயத்ரே சந்தா ஸ்ரீமஹா கணபதிர் தேவதா மகா கணபதஜே நமா சர்வோபஜாரை சமர்ப்பியா அநாயகை கணாயகம் விநாசி தேவதைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் நேதராதிபீகரம் நபோதிதாத்த பாஸ்கரம் நமஸ்து தாரி நிர்ஜரம் நமஸ்து தார பந்துதம் நிஜானாம் பவதி மாதா ஆயுஷ்மந்தம் கரோது மே தனமக்னிர்தனம் வாயோதனம் சூரியோதனம் பசுபு அஸ்மதாம் நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு சித்தா ரூபேண சம்ஸ்திதா ஸ்ரீ நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ கிந்தத்வாராம் துராதரிஷாம் நித்யபுஷ்டாம் கரீஷணீ யக்ஷுஷி ப்ரஜஜோத்போத்வா திவிதாதாக்ஷமந்தரம் சூக்தம் பஞ்சசகஸ்ரஞ்ச ஸ்ரீகாம சதசம் ஜபே பத்மாரணே பத்மவிபத்மபத்ரே பத்மப்ரியே பத்மதனா விஷ்வப்ரியே விஷ்வமனோனுகூலே துப்தாதி துப்தமகிஷண்ணிரத்யா ஜோதையாதுஷ்யமாயுஷ்யமாரோக்ஷமாபிதாசோபமானம் ஹீஜதே ததமசுவாசின்யை நமஹ சர்வமங்கலத்ரவ்யாணி சுபோ வேதாம் தௌஷ்வர ப்ரோக் இந்த நவராத்திரி விழாவிலே குழந்தை மழலை செல்வங்கள்
அம்பிகையாக காட்சி அளித்து அவர்களுக்கான வஸ்திரங்கள் அணிகலங்கள் பழையாவளின் சொல்லப்படுவதற்கு இணங்க காப்புகள் நகைகள் அணிகலங்கள் சந்தனம் குங்குமம் பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் இங்கே வழங்கப்பட்டு அம்பிகை குழந்தை வடிவிலே இருந்து காட்சி கொடுக்கின்ற திருவருள் எங்களுக்கு இந்நேரத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய சிவாச்சாரியார்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். பாரதேஸ்வர குருக்கள் அவர்களும் உலாவினை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அகில உலக புகழ் துல நல்லூர் பாலமுருகன் அவர்கள் நாதஸ்வர மேதை அவர்களும் அவர்கள் புதல்வனும் நம்மளுடைய இந்த நடைபெறுகின்ற நவராத்திரி பூஜையை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்நேரத்தில் வருகை வருகை வரவேற்று தொடர்ந்து சுமங்கலி பூஜைகளும் மகாலட்சுமியினுடைய சரஸ்வதியினுடைய ஆவாகனங்கள் பூஜைகள் வழிபாடுகளும் நடைபெற்று அனைவருக்கும் உபச்சாரங்கள் வழங்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கி நிகழ்வுகள் எல்லாம் சிறப்புகள் நடைபெறும். தொடர்ந்து பாராட்டி காமித்து அவர்களுக்கான நேவேத்தியங்கள் குழந்தைகளுக்கு சுவாமி அம்பாள் இங்கே நேரிலே வந்து அந்த நேவேத்தியங்களை அருந்துவதாக பிரசாதங்களை அருந்துவதாக பொருள்.
Come on.